உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.
வித்தியாசம். எனக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் தேவையில்லை. இந்த சுவாமிக்கு நாளைக்கு பாத பூஜை வச்சிருக்கோம். இப்ப சொன்னது வேளாங்கூச்சி அதினம் அவங்களோட மடம் நம்ம திருப்புகூர்ல இருக்கு, இவங்களோட மடம் இங்கேயே தான் இருக்கு. அதனால நாளைக்கு இவளோட புஷ்பாஞ்சலியிலையும் நாளைக்கு வேளாங்கூச்சி அவங்களோட புஷ்பாஞ்சலியிலும் இப்ப சொந்தமாக கலந்துக்கிறோம். அவங்க வந்தத மிக மிக பாக்கியமா நினைக்கிறோம், மிக மிக பெருமையா நினைக்கிறோம். இந்த சுவாமிஜியோட 10 வருஷமா 15 வருஷமா எப்ப நான் கோவில் ஆரம்பிச்சேனோ அதுல இருந்து அவங்களுக்கு பழக்கம். அவங்க ஒரு 2 வார்த்தை பேசி இப்ப இந்த ஆர்த்தியை தொடங்கி இருப்பாங்க. மற்றும் எல்லாம் அருப்பியர்களும் அவர் நாமமே சித்தனி பொருந்துதன் புறவினின் கொன்றை பொன்சுரிதர குன்று பயன்பு செலுத்தி செம்போர் மலர் திருநெல்வேலியூரை செல்வர்தாமே ராமர்த்த முத்தியாகிட்டு இந்த குறுக்குத்துறை நகரிலே எழுந்தருளி அருள்பாடு வருகிறார். சுப்பிரமணிய சுவாமி திருவர்களை வணங்கிக் கொண்டும் தாமிரபரணி மகா புஸ்தகத்துடைய 3ஆம் தினமாகிய இன்றைய தினம் இந்த இடத்திலே மிக சிறப்பாக அந்த நெல்லேற்பெருமானுடைய அனுகிரகத்தாலும் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தாலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் பல்வேறு தடைகள் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் மிக எழுச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் முதல் கொண்டு திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் பல்வேறு இடங்களிலே நாங்கள் எல்லா இடங்களிலும் சென்று தானம் செய்து அந்த வழிபாடு செய்து விட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி மக்கள் பெருமளவே அன்றைக்கு ஒரு இடத்துல புஷ்கரம் அப்படின்னு தான் காவிரியில ஏற்பாடு செய்திருந்தார்கள். அது ஒன்று ரெண்டு கூட இருந்து அம்மா சுத்திரம் தான் நடந்தது. ஆனால் நம்முடைய தாமிரபரணி தீர்த்தத்திலே 149 ஸ்தானகட்டத்தில் இருந்தாலும் இதிலே பல்வேறு ஸ்தானகட்டங்களில் ஒரு இடத்துல மட்டும் ஸ்நானம் பண்ணா பத்தாதுன்னு நினைச்சு பக்தர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஸ்நானம் செய்து அந்த தாமிரபரணி நதியினுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது இந்து மக்களுடைய ஒரு எழுச்சியை காட்டுவதாக நம்முடைய உணர்வுகளை காட்டுவதாக அந்த வகையிலே இந்த எழுச்சியோடு இந்த மகா புஷ்கரத்திலே 10 கோடிகளாக இருக்கிற எல்லோரும் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு ஸ்நானம் செய்து இந்த ஆரோக்கிய தரிசனம் செய்து அந்த தாமிரபரணி நதியுடைய அருளை பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த தாமிரபரணி மகா புஷ்கரத்தை முன்னிட்டு திருமதி மகாலட்சுமி அம்மையார் சென்னையை சேர்ந்தவர்கள் அவர்கள் நமக்கு திருவாவூர் ஆதீனத்தில் இருக்கும் போது முதற்கொண்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் நம்மளோட நெருங்கிய ஒரு தொடர்பு உடையவர்கள். பல்வேறு ஆலயங்களுடைய திருப்பணிகள் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளெல்லாம் திருப்பணிகளெல்லாம் செய்து வரக்கூடிய ஒரு உங்க பேர்லயே மகாலட்சுமி இருக்கிறதுனால நிறைய திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே காவிரி புஷ்கரத்தை மிக சிறப்பாக அங்கே மயிலாடுதுறையில மிக சிறப்பாக நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய திருநெல்வேலியிலும் முதன் முதலாக இந்த தாமிரபரணி புஷ்கரத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மாவட்ட அதிகாரிகளையும் அதே சமயத்திலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை எல்லாம் அழைத்து மிக சிறப்பாக இந்த திருநெல்வேலி நகரிலேயே பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்தினார்கள். சில தடைகள் அது தடைகள் இருப்பது நல்லது. பொறுத்த வரைக்கும் தடைகள் இருப்பது நல்லது. எப்பொழுது ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது அப்படியே ஓடிக்கொண்டிருந்தால் அதனுடைய வேகம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஒரு பாறை தடுத்து கொண்டு இருந்தால் அந்த பாறை தடுத்த பிற்பாடு அதற்கு அப்புறமாக செல்லக்கூடிய நதியினுடைய நீரோட்டத்தை நீங்கள் பார்த்தால் வேகம் அதிகமாக இருக்கும். அப்போ வாழ்க்கையில நமக்கு ஒரு தடை ஏற்பட்டது என்றால் அது நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. அந்த தடையை தாண்டி வேகமாக செல்வதற்கு எப்படி நதி முற்படுகிறதோ அது போல நமக்கும் வாழ்க்கையிலே இந்த தடைகள் ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சிறப்பாக இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய திருமதி மகாலட்சுமி அம்மையார் அவர்கள். தைப்பூச படித்துறையிலும்
இந்த நல்ல நேரத்திலே மிகச் சிறப்பாக திருநெல்வேலினா ரெண்டே ரெண்டு இடம் தான் முக்கியம். ஒன்று, சுவாமி நெல்லையப்பர் இளந்தருளி தீர்த்தப்படுத்தக்கூடிய தைப்பூச மண்டபம், மற்றொன்று இந்த நகரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இளந்தருளி அர்ப்பாணிக்கக்கூடிய புறத்துத்தரை சுப்பிரமணிய தீர்த்தம். இந்த ரெண்டு இடம் ரொம்ப பிரதானம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் நாள்வாரும் இங்கு வந்து ஸ்நானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த இடத்துல எங்களுக்கு ஸ்நானம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று எல்லோருடைய மனதிலும் மிகப்பெரிய ஒரு ஏக்கம் ஏற்பட்டது. அதெல்லாம் பெருமாளுடைய அனுக்கிரகத்தினால் மாவட்ட நிர்வாகம் மிகச் சிறப்பாக, மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு காவல்துறை முதற்கொண்டு எல்லோரும் மிகச் சிறப்பாக ஒத்துழைத்து பல்வேறு பெரிய மக்கள் வந்து கண்டு கழித்தார்கள் என்றால் இதற்கெல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அவர்களை பாராட்டி மகிழ்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு நேரமாக கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.